தமிழகத்தில் ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். வகை 2 மற்றும் வகை 3 உள்ள மாவட்டங்களில் அனைத்து ஜவுளிக் கடைகள், நகைக்கடைகள், ஷாப்பிங் மால்கள், வணிக வளாகங்கள் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி திறக்கப்பட்டுள்ளன. நீண்ட நாட்களுக்கு பிறகு வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. கோவில்களுக்கு பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். கடற்கரைகளில் மக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர். வகை 3 உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்க தொடங்கியுள்ளது. உடற்பயிற்சி கூடங்கள், யோகா நிலையங்கள் திறக்கப்பட்டன. ஊரடங்கு தளர்வின்படி தென் மாவட்டங்களுக்கு பேருந்து போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக பேருந்துகள், பயணிகள் காத்திருக்கும் இடங்கள் என அனைத்து பகுதிகளும் கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் இன்று காலை 6 முதல் 50% இருக்கைகளுடன் மாவட்டங்களுக்கு உள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விழுப்புரத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 50% பயணிகளுடன் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் முகக்கவசம் அணிந்துள்ளனரா என சோதித்து அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் போக்குவரத்து பணிமனையிலிருந்து 75% பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட நகரங்களைத் தவிர திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் பொது போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. திருச்சியிலிருந்து சென்னை, மதுரை, திண்டுக்கல் வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தஞ்சாவூர், கரூர், சேலம் ஆகிய வழித்தடங்களில் திருச்சியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பெரம்பலூரில் அரசு பேருந்து போக்குவரத்து சேவை தொடங்கியது. குறைந்த எண்ணிக்கையிலான தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 112 நகர பேருந்துகள், 163 புறநகர் பேருந்துகள் என மொத்தம் 275 பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை செய்தும் சானிடைசர் கொடுத்து கைகளை சுத்தப்படுத்திய பின்னரே பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு பேருந்து பணிமனையிலிருந்து 50% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மிகவும் குறைந்த பயணிகளுடன் பேருந்தை இயக்க வேண்டியுள்ளதால் பெரியகுளம் பகுதியில் உள்ள தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சென்னையில் நேற்று இரவு பெய்யத் தொடங்கிய மழை காலையிலும் நீடித்தது. அண்ணாநகர், கே நகர், போரூர், வடபழனி, கிண்டி, அண்ணாசாலை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்ததை காண முடிந்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்துள்ள படுவூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் படுவூர் குளம் அமைந்துள்ளது. படுவூர் கிராமத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வந்த இந்த குளம் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் அசுத்தமாக மாறி பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்தது. இக்குளத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசிடம் மனு கொடுத்து வந்தனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வந்தது. இதனால் இந்த குளத்தை தன்னார்வலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து சீரமைக்க முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மற்றும் புதுயுகம் தொலைக்காட்சி இணைந்து குளத்தை சீரமைத்து வருகின்றனர். மேலும் மினி பூங்கா அமைக்கும் பணியும் செய்து வருகின்றனர். குளத்தை சுற்றி செடிகள், பூச்செடிகள் உள்ளிட்டவை வைத்து நந்தவனம் அமைக்கப்பட்டு குழந்தைகள் விளையாடுவதற்கு ஊஞ்சல், சறுக்கு மரம் உள்ளிட்டவை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இந்த குளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபடுவது அக்கிராம மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் வருண தீர்த்தம் பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பொது இடுகாடு அமைந்துள்ளது. இந்த இடுகாட்டை நவீன மின் மயானமாக மாற்ற தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டுமான பணிகள், சடலத்தை எரிப்பதற்கான இயந்திரங்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று சில நாட்களுக்கு முன்பு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் மின் மயானம் அருகில் சடலங்கள் முழுவதுமாக எரிக்கப்படாமல் கை கால் போன்ற பாகங்கள் அடிக்கடி வீசப்படுவதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே பேரூராட்சி நிர்வாகம் சடலத்தை எரிப்பதற்காக பயிற்சி பெற்ற அரசு பணியாளர்களை பணியில் அமர்த்தி சடலத்தை முழுமையாக எரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மழைநீர் வடிகால் வாரியம் தற்போது சாக்கடை நீர் முழுவதும் தேங்கி நிற்பதால் அருகே உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் தங்கும் ஊழியர்கள், மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து செல்பவர்கள், அதேபோல் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வந்து செல்பவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களில் சாக்கடை நீர் கலக்காமல் அதனை முறையாக தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூரில் தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் 40 குழந்தைகளுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரமேரூர் அடுத்த களியாம்பூண்டி கிராமத்தில் அரசு அனுமதியோடு இயங்கி வரும் தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 74 குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அதே சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளிகளில் படித்து வருகின்றனர். அதில் பெரும்பாலானோர் தாய் தந்தையற்ற ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கும் நிலையில் அங்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டதில் 33 சிறுவர்களுக்கும் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட 7 மாணவர்களுக்கும் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நோய் தொற்று பாதிக்கப்படாத இதர குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் அல்லது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என குழந்தைகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் நீட்டு கோச்சிங் கிளாஸ் போகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. எல்லாம் என்னென்னா விவசாய வேலை தான் போகிறாங்க. அவங்களும் படித்து வந்தாலும் மார்க் அவ்வளோக்கு அவங்களால கேதர் பண்ண முடியல. ரொம்ப மழை உழைச்சலுக்கு தான் இல்லாங்க. அதனால நீட்டு வேணாம்னு என்னோட தமிழகத்தை பொறுத்தவரையில் நீட் ஜேஇ போன்ற தேர்வுகள் தேவையில்லாத ஒன்று. முதலில் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் சேர்ந்து நடத்த வேண்டும். இரண்டாவதாக பள்ளி படிப்பில் அதிகமாக மதிப்பெண் பெற்றும் இதுபோன்ற தேர்வுகளால் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் விரும்புகின்ற கல்வியை தருவதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதனால் நீட் தேர்வு வேண்டியதில்லை. ஜேஇ நீட் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று தான். இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் எல்லாருமே இந்த எக்ஸாம்லாம் இல்லாமல் படித்து தான் தமிழ்நாட்டை இந்தியாவிலே நம்பர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இது தமிழ்நாட்டுக்கு தேவையான கேள்வி தான் முன்னாடி வருது. எங்கள் வீட்லேயே 11th 12th படித்த பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் மேலே நீட் தேர்வு படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். இப்போ 10th 11th 12th அதிலே போதுமான இது எல்லாமே கல்வி சிறப்பாக இருக்குது. மேலும் அந்த நீட் தேர்வுக்கு போய் அதை படித்து வந்தோன்னா பொருளாதார ரீதியாகவும் எங்களால் வாய்ப்பு இல்லை. அவ்வளோக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை ரெண்டுத்துக்கும். தேசிய அளவில் நடத்தப்படுற இந்த ஜேஇ தேர்வு, நீட் தேர்வு ஆகியவையெல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சாதாரண மாணவனும் ஏழை மாணவனும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மாணவனும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவனும் கண்டிப்பாக அந்த மருத்துவர் என்ற கணவினை எழுத முடியும். அதனால் இந்த தேர்வுகளெல்லாம் கண்டிப்பாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்கள் கிராமப்புறத்துலேயே நிறையா பசங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் தான் படிச்சுட்டு வராங்க. 12th எனக்கு தெரிஞ்சு நிறையா மார்க் எடுத்தாங்க. ஆனால் அவங்களால நீட் கோச்சிங் தனியாக அதுக்குன்னு ஒரு கோச்சிங் போய் அந்த நீட் எக்ஸாமில் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வந்து மதிப்பெண் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நீட் வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம 12th பயாலஜி குரூப் எடுத்து படிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா சொல்லித்தராங்க. அதுவே அதுக்கான ஏன்னா திருப்பி MBBS எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து அந்த 12th படிக்கிற பாடமே போதுமான அளவாக தான் இருக்குது. இதுக்காக திருப்பி ஒரு கோச்சிங் வச்சு அதில் வந்து நம்ம அந்த ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம 12th எலிஜிபிள் அப்படிங்கிறது என்னோட கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இளைஞர் ஒருவர் வளர்ப்பு மீன்கள் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார். விநாயகம் என்ற நபர் இலுப்பாக்கம் கிராமத்தில் குளத்தில் வளர்ப்பு மீன்களை வளர்த்து வருவதாகவும் இதனை காண குளத்தருகே செல்லும்போது குளத்தில் தவறி விழுந்து சேற்றில் சிக்கியுள்ளார். அருகில் இருந்தோர் குளத்தில் இறங்கி சேற்றில் சிக்கிய விநாயகத்தை மீட்டபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதுகுறித்து திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அரசு உதவி பெறும் புனித அற்புத மாதா நடுநிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 1993 1994 ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து
அப்பள்ளியில் படிக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், ஆதரவற்றோர், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் என மொத்தம் 50 பேருக்கு பள்ளி வளாகத்தில் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். நிவாரணப் பொருட்களுடன் சேர்த்து மரக்கன்றுகளையும் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் புதர்மண்டி காணப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தை எஸ்டிபிஐ கட்சி இளைஞர்கள் தூய்மைப்படுத்தினர். அதிகளவு புதர்மண்டி விஷ ஜந்துக்கள் காணப்பட்டு வந்த நிலையில் தூய்மைப்படுத்தி மரக்கன்றுகளை நட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கடலூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிக்காக சாலையை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விருத்தாச்சலம் மணவாள நல்லூரிலிருந்து விருத்தாச்சலம் சேலம் ரயில்வே மேம்பாலம் வரை அகலப்படுத்தும் பணிக்காக சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள மரம் செடி கொடிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இதற்காக 150 ஆண்டுகள் பழமையான இழுப்பு மரத்தை ஜேசிபி இயந்திரம் மூலமாக தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் நடிகர் விஜய் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக விஜய் மக்கள் இயக்க விவசாய அணியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட 9 பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஆன்லைனில் பதிவு செய்து அதற்கான சான்றிதழ்களை பெற்றனா்.